வணக்கம் நண்பர்களே, இது ஒரு பிலிப்ஸ் டிவி வீனஸ் கிட்டு. இந்த கிட்டில் என்ன பார்த்துனா, டிவி ஆனவுடனே ஸ்க்ரீன் வந்து மேல் சைடு பாதி மட்டும் இருக்குது, கோடு கூட இருக்குது, பாதிக்கூட பிளாங்காக இருக்குது. இப்போ இதை எப்படி சொல்லலாம்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வோல்டேஜ் அளந்து பார்த்துக்கிடுவோம். இப்போ 61 வோல்டேஜ் வருது. இப்போ ஸ்டாண்ட் பையில் இருக்குது, ஆன் பண்ணால் தான் 115 வோல்ட் வரும். இப்போ ஆன் பண்ணிக்கிடுவோம். ஆன் பண்ணியாச்சு. இப்போ பே ப்ளஸ் 115 வருது. இது கட்ச் ட்ரை வோல்ட்டு. கண்ட்ரோல் வோல்ட்டு. ஆடியோ வோல்ட்டு. பவர் சப்ளை கரெக்டாக இருக்குது. இப்போ வெர்டிக்கல் ஐசில வோல்டேஜை பார்க்கணும். இது வெர்டிக்கல் வந்து 12 பவர் சப்ளை, ப்ளஸ் மைனஸ் வோல்ட்டு. ப்ளஸ் வோல்ட்டை பார்ப்போம். ப்ளஸ் வோல்ட்டு 15 கரெக்டாக இருக்குது. பதினாலு சரியாக இருக்குது. இப்போ மைனஸ் வோல்ட்டை பார்க்கணும். மைனஸ் வோல்ட்டு வராத மாதிரி இருக்குது. இந்த வோல்ட்டு எல்ஓடியில் வருது. இப்போ எல்ஓடியில் செக் பண்ணி பார்ப்போம். இது வெர்டிக்கல் அவுட்டு. வெர்டிக்கல் ஐசிக்கு போகிற வோல்டேஜ் லைனு. இது மைனஸ் வோல்ட்டு. இதுக்கே வரல. ப்ளஸ் 15 வோல்ட் கரெக்டாக இருக்குது. மைனஸ் வோல்ட் இந்த பின்லேருந்து வருது. இப்போ இந்த லைனை செக் பண்ணி பார்க்கணும். இந்த ரெசிஸ்டன்ஸ் ஓப்பன் இருக்கான்னு பார்க்கணும். செக் பண்ணி பார்த்துக்கிடுவோம். இப்போ மீட்டரை கண்டிட்டு மூலம் வச்சுக்கிடுவோம். இது ரெசிஸ்டன்ஸு. ரெசிஸ்டன்ஸ் கரெக்டாக இருக்குது. ப்ளஸ் ரெசிஸ்டன்ஸ் கரெக்டாக இருக்குது. இது டயோடு. டயோடு கரெக்டாக இருக்குது. எல்லோட்டி பின் வந்து வச்சோம்னா காமிக்க மாட்டேக்கு. எல்லோட்டி பின்லேருந்து கன்வெர்ட் இல்லை. ரெசிஸ்டர் கரெக்டாக இருக்குது. இந்த ரெசிஸ்டர்லேருந்து இந்த எல்லோட்டி பின்னுக்கு போகுது. இந்த பின்னுக்கும் இதுக்கும் காண்டாக்ட் இல்லை. இந்த பிரிண்ட்டுக்கும் எல்லோட்டி பின்னுக்கும் காண்டாக்ட் இல்லை. ஏன்னா ஓம்ஸ் ஹை காமிக்குது. இப்போ இந்த இடத்த பார்ப்போம். வெர்டிக்கல் மைனஸ் வோல்ட்டில் ட்ரை அதிகம் இருக்குது. சரியாக காண்டாக்ட் இல்லாத மாதிரி இருக்குது. இதை இப்போ சால்டர் பண்ணிடுவோம். எல்லா பண்ணுமே சால்டர் பண்ணி விட்டுருவோம். சால்டர் பண்ணியாச்சு. இந்த இடத்த க்ளீன் பண்ணிடுறோம்.
எப்பயுமே சால்ட் பண்ண உடனே க்ளீன் பண்ணிடணும், இல்லாட்டா அந்த பேஸ்ட்டு ஷார்ட் சர்க்கியூட் உண்டாகிரும். க்ளீன் பண்ணியாச்சு, இப்போ மீட்டர் வச்சு செக் பண்ணி பார்ப்போம். இப்போ கன்னியூட்டி காமிக்குது. நம்ம அப்போ பார்க்கும்போது இதுக்கு எதுக்குமே காமிக்கல, இப்போ கரெக்டாக இருக்குது. இந்த இடத்த சால்வ் பண்ணி விட்டுருவோம். சால்வ் பண்ணியாச்சு. இந்த கிட்டு எல்ஓடி பின் டீட்டெயிலை பார்ப்போம். இது கலெக்டரு, இது பி ப்ளஸ் இன்புட்டு, இது வெர்டிக்கல் ப்ளஸ் மைனஸ் வோல்டேஜு, கிரவுண்டு, ஹீட்டர் வோல்டேஜு, இது ஏஎஃப்சி, இது ஏபிஎல், இது 180. பி ப்ளஸ் 115, வெர்டிக்கல் வந்து ப்ளஸ் 15, மைனஸ் 15. இது கிரவுண்டு. ஹீட்டர் வோல்டேஜு ஃபைவ் வோல்ட்டுக்குள்ள வருது. ஏஎஃப்சி, இது ஏபிஎல், இது 180. இப்போ வெர்டிக்கல் வோல்டேஜை பார்ப்போம். வெர்டிக்கல் ஐசி வோல்டேஜை பார்ப்போம். இது 1வது பின்னு 0.4, 2வது பின்னு 15, 3வது பின்னு மைனஸ் 12, 4வது பின்னு மைனஸ் 15, 5வது பின்னு, 6வது பின்னு 15.7, 7வது பின்னு 0.4. வெர்டிக்கல் வோல்டேஜ் கரெக்டாக இருக்கு. வெர்டிக்கல் ஐசி நம்பரு LA78141. சிஸ்டம் ஐசி நம்பர் DDA12135BSN33MD3. இப்போ டிவி ஆன் செய்து பார்ப்போம். இப்போ ஸ்க்ரீன் கரெக்டாக இருக்கு, ஃபுல் ஸ்க்ரீன் வந்துட்டு. இப்போ படத்தை பார்ப்போம். இப்போ இதில் இந்த டிவியில் என்ன ஃபால்ட்னா, வெர்டிக்கல் ஏசிக்கு மைனஸ் வோல்ட் வரல, அதனால் படம் ஃபுல்லாக ஆகலை. கோடு கூட வந்துக்கிட்டு பாதி படம் மட்டும் தெரிஞ்சிச்சு. வெர்டிக்கல் பழுது சரியாகி விட்டது. எங்களது சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அனைவருக்கும் நன்றி.